வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனல்ல நிறைய கண்டென்ட் போட்டுட்டே இருந்தோம், மனிதம் சார்ந்து எல்லா பிரச்சனைகளும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சினிமா துறையில இருந்து ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து எல்கேஜி படத்துல இருந்து மகாமுனி படம் சில படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சீரியல்ல அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நம்மளுடைய அப்படின்னு சொல்லுவாங்க சினிமா துறையில. வணக்கம் மாதிரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்ககிட்ட வந்து பல கேள்விகளை வந்து எடுத்து வைக்க போறேன். நீங்க முழுக்க முழுக்க நீங்க வந்து சினிமா துறையை சார்ந்தே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா வேற எதுவும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் வந்து சினிமா துறை சார்ந்த தொழில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா மேல வந்து ரொம்ப விருப்பமும் ஆர்வமும் கூட. ஓ, அதனால வந்து நான் சினிமா துறையில வந்து ஃபுல்லா முழு ஈடுபாடோட சினிமா துறையில தான் இப்ப இருக்கிறேன். ஒரு நாள் வேலை இருக்காது, மாசத்துல பத்து நாள் வேலை இருக்கும், பதினஞ்சு நாள் வேலை இருக்காது. அதனால எல்லாத்தையுமே வந்து சகஜ நிலைமை கொண்டு வரணும், வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து சொன்னாரு. ஆனா அதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம சொந்த ஊரா இருந்தா சொந்த வீடு இருக்கும், அரிசி இருக்கு, சாப்பாடு இருந்து சாப்பிட்டுக்கலாம். இதே அடுத்த ஊரா இருந்துச்சுன்னா கரண்ட் புள்ள இருந்து சரி, சாப்பாட்டுல இருந்து சரி, குடிக்க தண்ணி முதற்கொண்டு வீடு எல்லாம் பைசா தான். அப்படிங்கும் போது வந்து அவங்க சொன்னது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நானும் பல நாள் பட்டினியா கிடந்திருக்கேன். இப்ப எக்ஸைட்மெண்டா நல்லா பாருங்க. அவர் வந்தா நீங்க சொல்றாரு, எப்பா நாளைக்கு வாங்க, இந்த வாங்க உங்களுக்கு நான் வேற சீரியல் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முதல்ல வந்து போய் பாருங்க. அதனை வந்து சினிமாக்குல வர்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்காப்ல, நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா, எப்படி உங்களுக்கு இந்த சினிமா பிடிச்சு போச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கடுத்து உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சூப்பர் சூப்பர். சரின்ட்டு நானும் போயிட்டேன். அன்னைக்கு வந்து கிளீனா வந்து உங்களுக்கு சாலிகிராமம் பக்கத்துல வந்து ஒரு கல்யாண சீனு, மகாலட்சுமி சீரியல், கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆமா, மகாலட்சுமி சீரியல். அப்போ அந்த சீரியல்ல வந்து ஒரு கல்யாண சீன் நடக்கு. நான் போய் பார்த்தேன், சரின்ட்டு உள்ள போயிட்டேன். சினிமா துறையில உள்ள போனோம்னா புதுவாளா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க, என்ன நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்பும்போது அந்த அண்ணன் சொல்லிட்டாப்ல, ஏப்பா நீ போங்க, நீ போனோம்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லிருங்க, இல்ல மேக்கப் சொல்லிருங்க, மேக்கப் அசிஸ்டன்ட் சொல்லிருங்க, இதா ஒண்ணு சொல்லிருங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. அதுக்கடுத்து கேட்டாங்கன்னா என் போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்ட்டாங்க. நானும் உள்ள போயிட்டேன் உட்காந்துட்டேன். மேக்கப் அசிஸ்டன்ட் சொன்னாப்ல, அவர் தம்பின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாப்ல, அவர்கிட்ட போய் பேசினேன். நான் தான் உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே இப்ப வந்து கிளீனா சினிமா நடந்துகிட்டு இருக்கு, கல்யாண சீன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தேவை. நான் உட்காந்துருக்கேன், டைரக்டர் வந்து திருப்பிட்டு இப்ப எல்லாருமே போய் நின்றுட்டாங்க. நான் வந்து அவர் அசிஸ்டன்ட் பக்கத்துல உட்காந்துருந்தேன். அப்ப அவரு கேட்கறேன், தம்பி நீங்க என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படின்னேன். எனக்கு அப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் என்னன்னு தெரியாது. அதாவது இப்போ நான் என்னன்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் என்னன்னு நினைக்கிறேன். ஆமான்ட்டு ஹீரோயின் பக்கத்துல நில்லுங்க, ஹீரோ எங்க இருந்து வரப்போ அது பக்கத்துல நீங்க நில்லுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல, சரி ஆமான்னு சொல்லிட்டோம், தெரியாதுன்னு சொன்னா தான் ஆமான்னு சொல்லிட்டோம், சரிட்டு போய் நின்னாச்சு. அன்னைக்கு நான் அதாவது சினிமா துறைக்குள்ள நான் முதல்ல நுழைஞ்ச முத நாளே ஃப்ரேம்ல வந்தாச்சு, மாயாஜி சீரியல்ல அந்த ஃப்ரேம்ல எடுத்து நல்லா பேக்ரவுண்ட்லயும் சரி, ஒரு இது இருந்துச்சு அதுலயும் சரி, எல்லாமே வந்து சினிமா துறையில வந்துட்டேன். அப்பதான் நான் நினைச்சேன், சினிமாக்கு கலைகள் வந்து நம்மள என்னைக்குமே விட்டு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமா துறை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உள்ள என்ட்ரி ஆனதும் முதல் நாளே நமக்கு ஃபேம்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ சினிமா துறையில வந்து இந்த கொரோனா பீரியட்ல உங்களுக்கு இன்கம் கிடையாது, எல்லாத்துக்குமே இன்கம் கிடையாது. ஸோ இந்த கொரோனா பீரியட்ல பெரிய பெரிய ஹீரோ, அவங்க நல்ல ஒரு காமெடி ஆக்டர், எல்லாருக்குமே வந்து இந்த கொரோனா பீரியட் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த சூழ்நிலை சொல்லும் போது, அதாவது பேசிக்கா இன்கமுக்கே வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்க உங்களுக்குலாம் இந்த பீரியட்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அவங்களுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு அதை விட அதிகமா இருக்கும்னு நான் பாக்குறேன்.
கண்டிப்பா. அதாவது என்னன்னா, நம்ம சினிமாவை சார்ந்துதான் இருக்கணும், நமக்குன்னு வேற தொழில் கிடையாது. ஏன்னா கலை சினிமாவில நடிக்கணும், சினிமாவில அசிஸ்டண்டா போகணும், சினிமாவில ஒர்க் பண்ணணும், பெரிய பெரிய கனவுகளை சுமந்துகிட்டு நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நம்பிக்கைட்டான நிலைமையில வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வரல அப்படிங்கும்போது நமக்கு வந்து நமக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் தான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட அப்பப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கூட நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு மேடமும் ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு சார் வந்து ஹெல்ப் பண்ணலாம், வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல. அவங்கள எல்லாம் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களே ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க கஷ்டத்திலையும் நம்மள நம்ம கஷ்டத்தை அவங்க கஷ்டமா நினைச்சு நம்ம வந்து ஒரு தேத்தி விட்டது வந்து வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத வந்து ஒரு அனுபவம். கொரோனா கத்து கொடுத்தது பாருங்க, மனுஷங்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு மனதாபமானம் உண்டு, மனிதாபமானம் உண்டு அப்படிங்கறத வந்து புரிய வச்ச ஒரு காலகட்டம் அது. அதனால அதை நினைச்சு வந்து வருத்தப்பட முடியாது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கறத நான் வந்து சினிமால பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வைரஸ்ங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து பாதிக்கு இல்லைங்களா. நீங்களே பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட எல்லா சில ஆர்டிஸ்ட் எல்லாம் இறந்துட்டாங்க கொரோனா வாழ்க்கை அப்படிங்கிற சூழல் காலகட்டத்துல வரும்போது மக்களுக்கும் பாதிப்பு இருக்க கூடாது, எங்க கலைகளையும் நாங்களும் வந்து பாதிப்படைய கூடாது. அப்ப கடவுள் புண்ணியது நம்ம கடவுளை தான் கார்பரேட் பண்ணணும். கஷ்டத்தை நினைச்சு என்னைக்குமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. மனிதாபிமானம் வந்து வெளி வந்தது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா பசியால வாடின நிறைய பேருக்கு வந்து மனிதாபிமானம் கொண்டு நிறைய பேர் வந்து நிறைய சேவைகளும் பண்ணாங்க. அது வந்து இந்த கொரோனா தான் கொண்டு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தவங்க திடீர்னு கொரோனான்னு வரும்போது நிறைய பேருடைய பசிகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. பசி கொடுமையில வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதை தணிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து உள்ளக்க இறங்கினாங்க. ஸோ இந்த மனிதம் வந்து தலைவிரிச்சு ஆடிச்சு. எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டேயும் மனிதம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பட் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மனிதாபிமானம் வந்து யாருமே நம்ம போயிட்டு இருக்கும்போது ரோட்ல இருக்கிற ரொம்ப பசியால கொடுமையால வாடிட்டு இருக்கிற யாரையுமே நம்ம கவனிக்கல. பட் இந்த கொரோனா பீரியட்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த நேரத்துல வந்து நிறைய மனிதாபிமானம் வந்து வெளியே வந்துச்சு. இதை வந்து உங்க கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க? அதாவது நண்பா, அதாவது என்ன சொல்றேன்னா, நானு இப்ப நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்னா ஃப்ரெண்டு சைக்கிள் ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கோம்னா ஃப்ரெண்டு சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் வர கிடைச்சா நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போயிடுவோம் இல்லைங்களா. ஆனா அதே மாதிரி நம்ம வண்டி பஞ்சர் ஆகும்போதுதான் நமக்கு என்ன கஷ்டம், நண்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து புரிய முடியுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் கஷ்டங்கள் வரும்போது நம்ம வந்து கஷ்டத்துக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கும் வந்து வேலை சூழல் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வெயிட் பண்ணோம்னா ஆபீஸ்ல திட்டுவாங்க அப்படிங்கும் போது கால சூழ்நிலை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது வந்து கிராமம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஆள் இல்லன்னு ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இதுலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து மிஷின் வாழ்க்கை மாதிரி தான். காலையில இருந்துச்சா வேலைக்கு போகணும், சாயந்தரம் இருந்துச்சா வீட்டுக்கு வரணும், காலில் வேலைக்கு போகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணும். இடையில நின்று யாரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டு போனா கூட நம்மளால முடியாது. ஏன்னா ஆபீஸ்ல ஒர்க் இருக்கும், அவங்க சத்தம் போடுவாங்களே அப்படின்னு தனக்குன்னு அந்த வழி வரும்போதுதான் சார் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்மளால சிந்திக்க தோணும். அப்புறம் அடுத்த கட்டம் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி நம்ம என்ன செஞ்சிட போறாங்க, நீ பண்ணா ரெண்டு திட்டு திட்டுவாங்க, நம்ம இந்த ஹெல்ப் பண்ணாம என்ன செய்வோம் அப்படின்னு நீங்க சொன்னோன்னா என் வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன ஒரு இது வருது. 2011 வந்து நான் வந்து நாகர்கோயில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலத்துல. அப்ப ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ இதுல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிரெக்னன்ட் ஆன லேடி, நல்ல நிறமாதா கர்ப்பிணி, அவங்க வந்து தமிழ் பேச தெரியாது. கிட்டத்தட்ட அவங்க வந்து மகாராஷ்டிரா அந்த சைடு ஏரியா உள்ளவங்க, தமிழ் மொத்தமே தெரியாது. அப்போ அந்த ட்ரெயின்ல வரும்போது ஆல்ரெடி எப்பவுமே நமக்கு உதவி செய்யணும் என்ன வரும், ஆனா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் சொல்றத விட பணம் கொடுத்து உதவி செய்யற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து வசதி கிடையாது. ஹெல்ப் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம்,
பண ஹெல்ப் தான் நம்மளா பண்ண முடியாது இல்லையா. ஆனா இந்த மாதிரி ட்ரெயின்ல வரும்போது அந்த வயிறு நிரமாத கர்ப்பிணி ட்ரெயின்ல வரும்போது யாருமே அவங்க ஒண்ணா வரல. அவங்க கையில இருந்தது ஒரே ஒரு சேல துணியும் ஒரு கவருக்குள்ள ஒரு சேல துணி மட்டும்தான், சேல துணியும் ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப அப்படி ட்ரெயின்ல வரும்போது கிட்டத்தட்ட தோவலை தாண்டி வருது. தோவலையை தாண்டி வரும்போது இந்த காவலுக்கு நான் தாண்டி வரும்போது அவங்களுக்கு வந்து வயிறு வலி வந்து தண்ணி கூட உடஞ்சு போச்சு. அப்போ அதை உடம்புட்டு அது நிமிஷம் அவங்களுக்கு வந்து பிரகண்ட் ஆகும். அதற்கு பழுந்த பக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலை அவங்களால உட்கார முடியல, அவங்களால உட்கார முடியல, நிக்கவும் முடியல, சத்தம் போடுறாங்க கத்துறாங்க, அவங்களுக்கு வலி, யாரும் பக்கத்துல இல்ல, எனக்குன்னா அதை பார்த்துட்டு கண்ணீரா வருது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஆபீஸ்க்கு போறோம் ஆபீஸ் போகணும்னு கட்டாயத்துல இருக்காங்க. நான் பார்த்தேன், நான் ஒரு இன்டர்வியூ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு வேண்டி போயிட்டு இருந்தேன் எங்க ஆலங்குளம் காலேஜுக்கு வேண்டி. அப்ப என் மனசு கேக்கல, சரி இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ கிடக்கு, அதை சூப்பர்ல கொடுங்க, நம்ம இந்த வேலை இல்லாம வேற என்ன வேலை பார்த்தாலும் நம்ம சம்பாதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்த இவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண சொன்னாங்க. டக்கு டக்குன்னு போன் போட்டு அப்ப என்கிட்ட மொபைல் இருந்துச்சு, டக்கு டக்குன்னு போன் போட்டு 108 போன் போட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எந்த ஸ்டேஷன் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வள்ளியூர் பக்கத்துல வந்தாங்கன்னா 108 வள்ளியூர்ல வந்துருச்சு. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு கிளீனா வண்டி நிக்கி இந்த ரயில் நிக்கி உடனே அந்த பெண்மணி ஒன்னா, யாரு வரீங்க இந்த பெண்மணியை கூப்பிட்டு யாரு வரீங்கன்னு யாருமே முன் வரல. எல்லாருக்கும் வந்து அந்த இறக்கணும் இருந்துச்சு இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா ஒன்னா போறதுக்குள்ள நிலைமை அவங்கள்ட்ட யார்ட்டுமே இல்லை. அப்ப நான் பார்த்தேன் ஒன்னும் இன்டர்வியாதுன்னு சொல்லிட்டு அதை துரத்துக்கு போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை கூப்பிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 இருக்கும், 35-38 இருக்கும். உடனே டாக்குனு கூப்பிட்டு போயிட்டு அந்த 108 ஏத்திக்கிட்டு என் கையில கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ஒன்னா கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் தான் சைன் போட்டேன். நீங்க யாரு என்ன வரும் கேட்டாங்க, சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது ட்ரெயின்ல வந்தேன், இத பாத்துட்டு என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி உள்ள போனா அந்த வெண்ணித்தனி எல்லாம் வந்தாங்க, ஒரு இது போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, சூடா வெண்ணித்தனி வாங்கிட்டு என்னமோ கேட்டாங்க, கடையில போய் வாங்கிட்டு வர வெண்ணித்தனி வாங்கிட்டு வர சொன்னாங்க. டக்குனு போயிட்டு அந்த வெண்ணித்தனி எண்ணித்தனி எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு பிரெட் இட்லி எல்லாமே வாங்கி கொண்டு வந்தேன், ஒரு கிளீனா ஒரு 1 hour அழகான ஒரு ஆம்பளை போய் பிறந்தாங்க, ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு என் கையில ஒரு என் கையில எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் சரியா அமௌண்ட் அவங்க கையில கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க நான் சொல்றது அவங்களுக்கு புரியல ஆக்சுவலா, ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி. ஓ, மனிதமே வந்து இறங்கி வந்து சேவை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன சொன்னா நான் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு மன திருப்தியோட மறுபடியும் வீட்டுக்கு போனேன். அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரேன். அதனால நம்ம செல்ஃப் மைண்ட் என்னதான் இருந்தாலும் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதனால வந்து மத்தவங்களே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைதான் அந்த மனசுல வந்து வேற ரொம்ப மாட்டுது. அன்னைக்கு நான் அந்த இன்டர்வியூ போயிருந்தேன், இன்னைக்கு அந்த காலத்துல தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் இன்டர்வியூ போல இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிறேன். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ எல்லாம் நன்மைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம் கண்டிப்பா. ஏன்னா நீங்க அன்னைக்கு பண்ண ஹெல்ப், இன்டர்வியூ போயிருந்தீங்கன்னா அதே ஜாப்ல அதே காலேஜ்ல இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச துறையில இன்னைக்கு போய் கொண்டு போய் நின்றுருக்குன்னா அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையும் காரணமா இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைதான் என் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. நான் அந்த ஒரு இறக்க குணம், நான் பட்டது இறக்க குணம், ஆனா கடவுள் கொடுத்தது வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு அதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது. கண்டிப்பா ஏதோ ஒரு மனநிலையில யாரோ யார் மூலியமா ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கண்டிப்பா வேற யார் மூலியமாவது வந்து கிடைக்கும். அதாவது உதவி செய்தால் உதவி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒத்து போங்க உங்களுக்கு. இதை தாண்டி உங்ககிட்ட வந்து பிரபலங்கள் அதாவது நடிகை நடிகர்கள் வந்து எப்படி உங்க கூட வந்து ஈக்குவலா வந்து இருப்பாங்க? எப்படின்னா நீங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை வந்து வெறுத்து ஒதுக்குவாங்களா? ஸோ உங்களை வந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு ஆளா வச்சு பார்ப்பாங்களா? ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து அங்க எப்படி இருக்கு? இப்ப என்னன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு போட்டி போறாம இருக்கும். ஏன்னா அவன் வேந்துடக்கூடாது இவன் வேந்துடக்கூடாது அப்படிங்கறது ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி சினிமா துறையிலயும் இருக்கா? அதாவது என்ன நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா,
சினிமா துறையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எல்லா துறையும் நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. சினிமா துறைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-25 மேல பிரிவுகள் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. அங்கேயும் மனிதநேயம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதை வந்து நம்ம வந்து புரிச்சு பண்ண முடியாது. இப்போ சினிமா துறைக்குள்ள இப்போ ஒரு யங்ஸ்டரா ஒருத்தர் உள்ளக்க நுழையிறாரு, அவருக்கு நீங்க என்ன எப்படி கைட் பண்ணுவீங்க, எப்படி வழிமுறைகளை சொல்லுவீங்க உள்ளக்க வர்றதுக்கு? அதாவது சினிமா துறைக்குள்ள உள்ள வரவங்க எல்லாருமே நிறைய ஆசைகளையும் நிறைய கற்பனைகளையும் நிறைய குறிக்கோள்களையோட வராங்க. எப்படியாவது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணி ஏதாவது ஒரு கலைத்துறையில வரலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அந்த கஷ்டத்தை இன்னைக்கு நான் கஷ்டமா நினைச்சது கிடையாது. அந்த வழிகள் இருக்கும், இருந்தாலும் அதை வந்து நான் பொருத்தப்படுத்தது கிடையாது. ஏன்னா நான் சினிமா துறைக்கு உள்ள வர்றதுக்கு வேண்டியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா வந்து நல்ல முயற்சி பண்ணி அதுக்கு அடுத்து தான் வாய்ப்பு கிடைச்சு என்னோட முயற்சி தான் வந்திருக்கேன். யாராவது என்னை சினிமா துறையில சேர்த்தது வந்து இவங்க சேர்த்தாங்க அவங்க சேர்த்தாங்கன்னு சொல்லி யாருமே கிடையாது. நானா முயற்சி பண்ணுனேன், ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாப்ல உள்ள வந்தேன். அது வந்து சினிமா துறையில ஒரு ஹஸ்பண்ட் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அது இன்னொரு அண்ணன் கொடுத்தாப்ல அந்த மூலமா நான் சீரியல் சம்பந்தமா வந்தேன். அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம முயற்சி பண்ணோம், நம்மளுக்கு நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நம்ம அதுக்கு வந்து 7 வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. உள்ளக வர்றதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம ஃபியூச்சர்ல எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல நல்ல இடத்துல நிப்பாட்டும் அப்படிங்கறது வந்து இந்த கருத்து மூலமா நான் எடுத்துக்கலாம். அப்படிதானே எடுத்துக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனா நம்ம குறிக்கோளை வந்து என்னைக்குமே வந்து விட்டுறக்கூடாது. நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து விட்டோம், எவ்வளவோ பிரச்சனை வரட்டும், எவ்வளவோ இது வரட்டும், வீட்டு ஃபர்ஸ்ட் வந்து சினிமா துறையில வரட்டும், வீட்டு பிரச்சனை வரும். ஆமா கண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா. அதுக்கடுத்து வீட்டு பிரச்சனை வரும், ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும். ஏன் ப்ராப்ளம் வரும்னா நீ சினிமா துறையில என்னத்த சாதிக்க போது எடுத்தோடனே கேட்பாங்க, உலகத்துல சாதிக்காததான் நீ போய் சாதிச்சு கிழித்திர போற அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், இப்பெல்லாம் வந்து கிராமத்துல வந்து சகஜமா பேசுவாங்க. அந்த இதழ்களை வந்து நானும் தாங்கியிருக்கேன். என்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளே நம்ம வந்து ஏளனம் பண்ணிருக்காங்க, என்னடா நீ எல்லாம் போய் சினிமா துறையில போய் என்னத்த நீ இது பண்ண போற அப்படின்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னது, இன்னைக்கு வந்து நீங்க என்னைய பார்த்து நீங்க சிரிக்கீங்க, உங்களை பார்த்து ஒரு நாள் உலகம் சிரிக்காத அளவுக்கு நீங்க இருந்துகிட்டீங்கன்னா சந்தோஷம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்கும்போது ஏளனம் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படிதான், உண்மை. அதாவது நண்பர்களை பொறுத்த அளவுல வந்து நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள்லாம் சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆக்டிவிஸ் நடவடிக்கை நம்ம நம்ம நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணலாம், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணலாம். அவங்களுக்கு போய் என்னத்தை சாதிச்சிட போறான், போய் என்ன பண்ண போறான் சில நண்பர்கள் இருக்கும். அதே நண்பர் சில நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பரவாயில்ல நான் நண்பர்கள் கண்டிப்பா எப்படியாவது உள்ள போனாங்கன்னா நான் வந்து நமக்கு அதுதான் பெருமை, கண்டிப்பா அவங்க போறது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்களோட மைண்ட் செட்டும் இருக்கும். அதாவது நண்பர்கள் வந்து எப்படி மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படிங்கறது நம்ம வந்து சொல்ல முடியாது. சில நண்பர்கள் பின்னாடி முதுகுல கூட குத்துவாங்க, அதனால யாரை நம்புறதும் முடியாது. உயிர் நண்பனா இருப்பாங்க, ஏற்றி விடுவாங்க, நல்லா நம்ம வாழ்க்கைக்கு உயர்வதற்கு ஏற்றி விடுவாங்க. சில நண்பர்கள் அந்த வாழ்க்கையே வந்து இடைஞ்சலா இருந்து இதை பண்ணுவாங்க. அதனால வந்து ஆனா நம்ம வாழ்க்கையை பொறுத்த அளவுல வந்து எதையுமே காதுல எதையுமே காதுல போட்டு வாங்கிட கூடாது, நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிட்டே போகணும். அது என்னன்னா உண்மைதான், கண்டிப்பா. அதாவது வந்து நீங்க சினிமா துறைக்கு நுழைஞ்ச உடனே எடுத்த உடனே எனக்கு, அதாவது என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன், மத்தவங்க வாழ்க்கையை எப்படி நடந்துச்சுன்னு என்னால தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் விருப்ப முடியாது, விருப்பமும் கிடையாது. ஏன்னா நான் என் லைஃப் ஸ்டைல நான் வாழ்ந்தா மட்டும்தான் என்னால வந்து சாதிக்க முடியும். மத்தவங்க லைஃப் ஸ்டைல நான் வாழணும்னு நினைச்சோம்னா என்னால வாழ தவிர வளர முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. சினிமா துறையில இருக்கான்னு பேர் வரும், ஆனா சினிமா துறையில எந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது. அதனால வந்து என்னைக்குமே என்னைய பொறுத்தளவு என்ன சொல்லுவோம்னா, நம்ம லைஃப்ல எப்படி வாழணும், எப்படி நடிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடிக்கிறது தான் நமக்கு அதிகமாக நினைப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுடைய இலக்கு சினிமா துறையை சார்ந்து நடிகரா மட்டுமா, இல்லைன்னா இயக்குனரா கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குமா? அதாவது என்னுடைய லட்சியத்தை பொறுத்தளவுல என்னன்னா, என்னைக்கு நான் சினிமா துறையில உள்ள வரும்போது எப்ப உன்னால முடியாது, நீ என்னப்பா எப்ப எடுத்தவன நீ என்ன படிச்சிருக்கானுங்க அப்படின் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கொடுத்து பார்த்து நீ என்ன படிச்சிருக்காங்க, நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இந்த தொழில நீ வரலாமா, சினிமா துறைக்கு வரலாமா
இது 10 படிச்சான் 8 படிச்சான் வரலாம், ஏன் இவ்வளவு படிச்சு நீ இப்படி வந்துட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிடுச்ச அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொன்ன கருத்து நான் என்ன சொன்னேன்னா, என்னால முடியும்னு நம்பிக்கை இருக்கு, கான்பிடன்ஸ் இருக்கு, அதனால நான் வரணும்னு வந்து நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், முடியாத அளவுக்கு என்னால ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த ஆண்டவர் வழிபட்டு இருக்காரோ இல்லையோ, தலையெழுத்து எப்படி இருக்கோ தெரியலையோ, ஆனா நான் வந்து முயற்சி பண்ணதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா, உங்களோட முயற்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இடத்துல வந்து இருப்பீங்க. அப்போது பெரிய சேனல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க, முதல்ல நாங்க இன்டர்வியூ பண்ணணும் பேர் வந்து எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, பெரியாலானாலும் மனித நேயம் மட்டும் என்னைக்கு மறந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும். நம்ம என்ன வாழ்க்கையில பெரியால, அதாவது என்னதான் நம்ம பெரியாளா இருந்தாலும் சின்னதாளா இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவு என்னமோ ஒரே மாதிரி தான். இப்ப நான் வந்து ஏழை இல்ல பணக்காரனாலும் நான் சாப்பிடுறது அவ்வளவுதான் சாப்பிட போறேன். நீங்க ஏழை பணக்காரன் என்ன இருந்தாலும் சாப்பிடுறது அந்த அளவுதான் சாப்பிட போறீங்க. அதனால என்னன்னா, நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சரி வளரலாம் சரி, நம்ம என்னமோ அந்த குறிக்கோள் என்னமோ அந்த குறிக்கோள் நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா, மத்தவங்களை மதிச்சு நம்ம வந்து நடந்தோம்னா என்னைக்குமே வாழ்க்கைக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் எப்பவுமே வாங்கிக்கிடுவேன். மத்தவங்களை மதிக்க நம்ம வந்து வாழ்க்கையில கத்துக்கிட்டா அது ரொம்ப யூஸா இருக்கும். நம்மள மதிக்காதவங்களுக்கு நம்ம பிரச்சனை கிடையாது, ஆனா நம்ம மதிக்கதா வந்து என்னைக்குமே மதிப்பு கொடுக்கணும். என்ன நம்ம குறைஞ்சிட போறோம். நன்றி நன்றி ஆதீஸ், உங்களுடைய உங்களுடைய பயணங்கள் வந்து கண்டிப்பா வந்து தொடரும். இன்னுமே வந்து நீங்க மேல் மேலும் இடத்துக்கு நல்லா போவீங்க, அதற்காக வந்து எங்களுடைய வாழ்த்துக்களும் நாங்க சொல்லிக்கிடுறோம். ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய இடத்தும் பெரிய இடம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி ஆதீஷ்.